உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடையே மறைந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே அன்பழகனுடைய மகன், திமுகவின் தியாகராயர் நகர் தொகுதி இளைஞரணி அமைப்பாளராக இருக்கக்கூடிய திரு ராஜா அன்பழகன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் கேட்போம். வணக்கம் திரு ராஜா அன்பழகன் சார். தியாகராய நகர் தொகுதி உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான தொகுதி. இது வந்து ஏற்கனவே உங்கள் அப்பாவும் இந்த தொகுதியில் நின்றுருக்காரு. ஆனால் கடைசியாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் தான் வந்து அவர் நின்று வெற்றி பெற்றவர். இந்த மக்களுடைய மனநிலை இப்போ என்ன மாதிரி என்ன ஓட்டத்தில் இருக்குது? இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் வந்து இங்கே ஒரு தேர்தல் நடக்க போகுது. என்ன மாதிரி பலதரப்பட்ட பேச்சுக்கள் எப்படி அடிபடுது? மக்கள் என்ன சொல்கிறாங்க திமுகவை பற்றி? இந்த கடந்த 15 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிமுக சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதிலும் கடந்த 10 வருடங்களாக பார்த்திங்கன்னா ஒரு வேலையுமே இங்கே டி நகரில் வந்து ஒரு அடிப்படை தேவைகளுக்கான ஒன்றுமே இங்கே வந்து செய்யப்படலை. உஸ்மான் ரோட்டில் இருக்கிற ஒரு பிரிட்ஜு கட்டினதுலேருந்து, அதுவும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது 2006-2011 காலகட்டத்தில் தான் அந்த உஸ்மான் ரோடு மேம்பாலமும் கட்டினது. அவங்க கட்டினதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே எங்கள் இடத்துல கிடையாது. இப்போ தான் ஏதோ எங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து மக்களுக்கு தேவையில்லாத ஒரு நடைபாதையை பறக்கும் நடைபாதையை கட்டி கொண்டு இருக்கிறார். இதனால் யாருக்கு என்ன லாபம் என்பது மக்களுக்கு தெரியும். திமுகவை பொறுத்தவரையில் ஒரு 10 ஆண்டு எங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருக்கீங்க. இந்த முறை ஒரு ஆன்டி இன்கமன்சி, இந்த மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்லி தான் வாக்கு கேட்கணும். கள நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? இல்லை, கள நிலவரம் 100% எங்களுக்கு சாதகமாக இருக்குது. தியாகராயன தொகுதி மட்டுமல்ல, 2 நாட்கள் முன்னாடி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தமிழகத்தில் 234 தொகுதியிலும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வேட்பாளர், உதயசூரியன் சின்னம்தான் தேர்தல் சின்னம் என்று அறிவித்திருக்கிறார். இதிலேயே அனைத்து தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெற்றதுக்கான ஒரு முன்மாதிரியாக பேச்சு தான் அது. இன்னும் தியாகராய நகரை பொறுத்தவரை இந்த தடவை நிச்சயம் திமுக வெல்லும். ஏனென்றால் 3 முறை மக்கள் ஏமாந்துட்டார்கள், 4வது முறை ஏமாற தயாராக இல்லை அவர்கள். திமுகவை பொறுத்தவரையில் தியாகராய நகர் தொகுதியாக இருக்கட்டும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சீட் கேட்பீங்களா? இல்லை, எல்லா இது திமுகவில் இருக்கிற ஒரு அடிப்படை உறுப்பினர் முதற்கொண்டு எல்லாருமே சீட்டு கேட்கலாம். அதில் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் யாருக்கு சீட்டு தரணுன்றது தலைவர் அவர்கள் முடிவு பண்ணுவார். இளைஞரணி செயலாளர் நான் உதயநிதி அவர்கள் முடிவு அவர்கள் யாரை வேட்பாளராக சொன்னாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வேலை செய்வோம். களம் திமுக அதிமுகன்னு தான் கடந்த 50 வருடமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய புதுமுகங்கள்லாம் ஒரு சிலர் வர ஆரம்பிக்கிறாங்க. ரஜினியெல்லாம் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து திமுகவுக்கு எதிராக சில வேலைப்பாடுகள் நடப்பதாக பலர் பேசுகிறாங்க, இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இல்லை, 50 வருடமாக திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிறதுன்னா இன்னும் 50 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் இன்றைக்கி மோடி அவர்கள் வெற்றி பெற்ற போதும் தமிழ்நாட்டில் வந்து அவரால் கால் பதிக்க முடியவில்லை. ஏன்னா இங்கே இருக்க மக்கள் வந்து திராவிடத்தின் மீது பற்று கொண்டவர்கள். எனவே இங்கே மாற்று சமுதாயமோ மாற்று ஒரு திராவிடம் அல்லாத ஒரு சிந்தனையே தமிழ்நாட்டுக்குள் வர வாய்ப்பே கிடையாது. இதில் ரஜினி, கமல் அவங்கெல்லாம் சினிமாவில் நடிச்சது இப்போ வயசாகி கால் செட்டு இல்லாமல் இப்போ மக்கள் முன்னாடி நடிகைக்கு வந்துக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் அந்த எலெக்ஷனில் பார்க்கத்தானே புரியும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக வந்து எப்படியும் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் நோக்கத்தோடு தான் நீங்கள் வந்து பயணிக்கிறீங்க. அது வந்து உங்களுடைய உரிமை அது. ஆனால் வந்து இங்கே களம் போட்டிகள் நிறைந்ததாகவே இருக்கும் போல தெரியுது. அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? மக்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை, போட்டிகள் வந்து எல்லா தேர்தலிலுமே போட்டிகள் வந்து எல்லா கட்சியிலுமே போட்டிகள் இருக்கிறது. இது திமுகவுக்கு வந்து இந்த சட்டசபை தேர்தல் என்பது மிகுந்த ஒரு சவாலான ஒரு விஷயம் நாங்கள். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத திமுக இப்போது 3வதாக ஒரு தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறது. இதில் வந்து மக்கள் அனைவரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இந்த ஆட்சியின் மீது. இப்போ ஜெயலலிதா இன்னும் பிம்பம் முதலில் இங்கே இல்லை. இங்கே இருக்கிறது 2 பேர் வந்து பிஜேபியோட அடிமைன்ட்டு இங்கே இருக்கிற தமிழ்நாடு மக்கள் அனைவருக்குமே தெரியும். அதனால் வந்து எங்களோட பிரச்சாரமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றது தான் எங்களோட கேள்வியே. இன்னொன்று, நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றது நாங்கள் சொல்ல போய் ஓட்டு கேட்க போகிறோம். இப்போ மக்கள் தெளிவாக முடிவு பண்ணி யாருக்கு ஓட்டு போடணும்னு ஓட்டு போட்டால் நாங்கள் தான் அதில் ஜெயிச்சு 234 தொகுதியும் வெற்றி போடுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் டி நகரோ இல்லை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியோ மக்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க? விஷன் என்ன இருக்குது உங்ககிட்ட? இல்லை, விஷயம் வந்து பெருசு, பட் ஆனால் அது தலைவர் முடிவு பண்ணிட்ட அப்புறம் நான் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ சொன்னால் அது நல்லா இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக வர்சஸ் அதிமுகன்னு இருக்குமா? உங்களுக்கு எதிரி யார்? என்றைக்குமே திமுகவுக்கு எதிரின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. எங்களுக்கு எப்படியுமே மக்கள் சப்போர்ட் இருக்குது. நடுநடுவில் சில பேர் வந்துட்டு போகிறாங்களே, திமுகன்னு பார்த்தீங்கன்னா அது என்றைக்குமே ஒரே கட்சி தான். திமுகலேருந்து பிரிஞ்சு போனது தான் அதிமுக. அதனால் வந்து திமுக தான் பேஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே. எங்களுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது, எல்லாருக்கும் தான் நாங்கள் எதிரி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி டி நகர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி டி நகர் மக்கள் மட்டும் இல்லை, பொதுவாக சென்னை மக்களுக்கே நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த கொரோனா காலத்தில் திமுக நிர்வாகிகள் வந்து ஒன்றிணைவு வா என்றும் தலைவர் அவர்களின் திட்டத்தின் மூலம் அனைத்து இல்லங்களுக்கும் நேரடியாக சென்று உதவி செய்தனர். அனைத்து திமுகவினரும் வட்ட கழகத்தின் முதற்கொண்டு பகுதி கழகம் மாவட்ட கழக சார்பில் எல்லோரும் உதவி செய்தார்கள். அந்த நேரத்தில் யார் மக்களுக்கு உதவினார்கள் என்று மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது இந்த கொரோனா வந்த காலத்தினால். அதனால் மக்கள் இப்போது தெளிவாக இருக்கிறார்கள், யார் நமக்கான ஆள் யார் என்பதை தேர்ந்தெடுக்க மக்கள் தெளிவாக இருக்கு. சென்னை மட்டும் முழுக்க தமிழகம் முழுக்க இதே நிலைமை தான் இப்போது இருந்து கொண்டு வருகிறது. நன்றி ராஜா அன்பழகன் சார், நன்றி, தேங்க்யூ.